கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சீர்பெறுவோம் சிகரந்துடுவோம் என்ற தலைப்பில் இந்த நாளிலும் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பிட்ட ஒரு திருச்சபையினுடைய போதகர், மிக தரமான சத்தியத்தை போதிக்கிறவர், மிக மிக தெளிவான தேவ வழிகளை காண்பிக்கிறவர். அவருடைய போதனைகள் மிக சிறந்தவை என்பதை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். வேத அடிப்படையிலே சத்தியம் சார்ந்து போதிக்கிறோம், நல்ல போதனை கொடுப்ப, நடைமுறை வாழ்க்கையில் எவ்விதமாக நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்ந்து சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பதை கொடுத்தால சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட திருச்சபையிலே தொடர்ந்து அங்கமாக இருக்கின்ற ஒருவர், அவர் அங்கிருக்கிற போதனைகளை விரும்பி கேட்பார். ஒரு கூட்டத்தை கூட மிஸ் பண்ண மாட்டார். எல்லாவற்றிலும் வந்து கலந்து கொண்டு எல்லாவற்றும் தெளிவாக குறிப்பிடுப்பார். அது மட்டுமல்ல, அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவர்களிடத்துலலாம் போய் சொல்லுவார், எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் போதகருடைய போதனை கேளுங்க, அவர் சத்தியத்தை எப்படி சொல்கிறார் கேளுங்க, ப்ராக்டிக்கல் லைஃப் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற வந்து பாருங்கள் எல்லாட்டையும் சொல்லுவார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன நடந்து பாருங்கள். இவரை குறித்து ஒரு முறை ஒரு போதகர் போதகரிடத்தில் வந்து ஒருவர், என்னங்க நீங்கள் ரொம்ப நல்ல போதனைகளை கொடுக்குறீங்க, உங்கள் திருச்சபையில் நீண்ட காலமாக உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னங்க எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறாரு, வீட்டில் மனைவி இடத்துலையும் சண்டை போடுறாரு, அலுவலகத்தில் வந்தால் சண்டை போடுறாரு, எங்கே போனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு, இவ்வளவு நல்ல போதனைகளை கேட்கிறவர், இவ்வளவு நல்ல ஒழுங்குள்ளவராக வாழ்கிறவர், ஏறிப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து அவரை கேட்டால், போதகரும் ஏற்கனவே இவரை குறித்து விதமாக அறிந்திருந்தால் இதை குறித்து பல முறை அவர்களை சொல்லவும் செய்திருந்தார். பிரச்சனை என்னவென்றால், கேட்பது நல்ல போதனை தான். இங்கே வந்து அவரை குறித்து சொன்னவருடைய பிரச்சனை, நல்ல போதனைகளை கேட்கிற ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறவர் ஏன் அந்த போதனைகளுக்கு முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அருமையானவர்களே, நல்ல போதனைகள் கொடுக்கப்படுகிற இடத்தில் இருந்தாலும், நல்ல போதகருடைய ஆளுகையில் இருந்தாலும், கேட்கிற போதனைகள் மட்டுமே அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடாது. விதைகள் தரமானதாக இருந்தாலும் விழுகிற நிலம் இவ்விதமாக இருக்கிறது, அதுதான் முக்கியம். அந்த விதைகளை முளைப்பிக்கின்ற விதமாக அந்த நிலம் தரமானதாக இருக்க வேண்டும். உண்மையாக ஒருவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டால் அவருடைய தரிசு நிலமாக இருதயம் பண்படுத்தப்பட்டு நல்ல நிலமாக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர்கள் பண்படுத்தப்படுகிறது. அந்த நிலத்தில் தான் நல்ல உபதேசங்களும் நல்ல போதனைகளும் நல்ல கனிகளை கொடுக்கும் விதமான வேலையை செய்யும். மற்றபடி ஏதோ பிரசங்கம் நல்லா இருக்குது, போதனை நல்லா இருக்குது, உபதேசம் நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, நம்முடைய வாழ்க்கை சம்மந்தம் நிறைய விஷயங்களை சொல்லி இந்த கண்ணோட்டத்திலே நாம் இருந்தால் அது கேட்கிற இன்பம் தான் கிடைக்குமே ஒழிய அதை நம்ம செயல்படுத்த முடியாது. எனவே தான் எரேமியாவுடைய நாட்களில் கூட தேவன் எரேமியா மூலமாக ஒரு வார்த்தை சொன்னார். பாருங்கள், எரேமியா 4வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிற பாருங்கள், யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். முள்ளுகள் நிறைந்த ஒரு நிலம், அது முள்ளை குறுக்கே முளைக்கிற நிலம், அங்கே போய் இவங்க விதைக்கிறாங்க. என்ன சொல்கிறார் தொடர்ந்து, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். விதைகளை பெற்றுக்கொள்வதில் அல்ல, தண்ணீரை பெற்றுக்கொள்வதில் அல்ல, உரத்தை பெற்றுக்கொள்வதில் அல்ல, நிலத்தை முதலாவது உரத்தை பயன்படுத்தத்தக்கதாக, தண்ணீரை பயன்படுத்தத்தக்கதாக, விதையை பயன்படுத்தத்தக்கதாக பண்படுத்த வேண்டும். அதனால தான் விவசாயிகள் எந்த ஒரு நிலத்திலும் அப்படியே கொண்டு தண்ணீரை ஊற்றுவதில்லை, உரத்தை கொட்டுவதில்லை, விதையை போடுறதில்லை. முதலாவது அவைகளை பெற்றுக்கொண்டு அது கனி கொடுக்கத்தக்க விதமான அளவிற்கு அந்த நிலத்தை பண்படுத்துவார்கள். ஆம் அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்குள் நம்மை அர்ப்பணித்து கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவராலே நம்முடைய இருதயங்கள் நல்ல நிலமாக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமை கூட சொன்னார். அங்கே பார்க்கும் பொழுது நல்லபடி தான் விதைக்கப்பட்டது, ஆனால் அது வழியருகே விதைக்கப்பட்டு எல்லாராலும் மிதிக்கப்பட்டு ஆகாயத்து பொருள் எடுத்து போய்விட்டது. முதலாவது நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா, கேட்கறது நல்ல போதனை தான், கேட்கறது நல்ல உபதேசம் தான், ஆர்வத்தோடு கேட்குறோம், வாஞ்சியோடு கேட்குறோம், கனி கொடுக்குறோமா? ஏன் கனி கொடுக்கல? கேட்கிற அந்த உபதேசமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு மாற்றத்தை ஏன் ஏற்படுத்தலை? நிலம் சரியில்லையோ? இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயங்களை பரிசோதியுங்கள். கேட்கிற வார்த்தைகளுக்கு ஏற்றபடி, உபதேசத்துக்கு ஏற்றபடி மாற்றங்கள் இருக்கிறதா இல்லை என்றால், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை தரிசு நிலமாக இருக்கிறேன், முள்ளுகளுக்குள்ளே விதைச்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தை மாற்றம் என்று கேட்போம். ஆண்டவர் இருதயத்தை பண்படுத்துவார். அதில் ஆண்டோடைய போதனைகளும் வார்த்தைகளும் வசனம் விழுகிற பொழுது கனி கொடுக்கும் மரமாக மாறுவோம். அநேகர் அதனால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.